சரணாகதியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுவாமி இந்த போன்ல கான்டாக்ட் பண்ண பேசின தேவிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். நம்ம எல்லாம் சக்கரவர்த்தி திருமணம் ராமனை பிரார்த்திக்கிறோம், தேவிகள் குணமாகி இந்த குடும்பம் நன்னா இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான் ராமனை பிரார்த்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கிற யாருக்கும் வாழ்க்கையில சிரமம் வரக்கூடாது அப்படின்னு ராமனை பிரார்த்திச்சு இந்த சரணாகதியே மேல தொடர்றோம். சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம், சோகம் தவிர்க்கும் சுருகை பொருள் கொண்டு சொல்லுகின்றேன். வாழ்க்கையில யாருக்காவது சிரமம் இருந்ததுன்னா அந்த சிரமத்தை போக்குறதுக்கு ஒரு வேத விஷயத்தை சொல்லுகிறேன். வேதம் என்ன சொல்லித்தோ அதை சொல்றேன், ஒன்று சொல்லுகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேதம் என்ன சொல்லித்து, வேதத்தினுடைய எழுத்துக்கள் என்ன சொல்லித்து அப்படின்னு கேள்வி எழுப்பினோம்னா, வேதாட்சராணி யாவந்தி படித்தானி ஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. வேதத்தில் இருக்கிற எழுத்துக்கள் எதை சொல்றது அப்படின்னு சொன்னா பகவானுடைய நாமத்தை தான் சொல்றது. சரி, பகவானுக்கு ஆயிரக்கணக்கான நாமம் இருக்க எந்த நாமத்தை சொல்றது அப்படி சொன்னா, ஒன்று ஒரே ஒரு நாமம் சொன்னா போறோம். அது என்ன நாமம் தெரியுமா? ராமநாமம். ராமநாமம் சொன்னா போறோம்னு அப்படி சொன்னவா யாரு அப்படின்னு பார்க்கணும். பரமேஸ்வரன் சொன்னார் ராமநாமம் இருக்க அது எல்லா சோகத்தையும் போக்கக்கூடியது. தாரக மந்திரம்னு பேர் இருக்கு, சோகத்தை தீர்க்கின்ற மந்திரம். சுவாமி தேசிகன் சோகம் தவிர்க்கும் சொருதை பொருள் ஒன்று சொல்லுகின்றேன். நாகம் தளர்க்கும் யார் யாரை காப்பாத்திருக்கான்னு தெரியுமா? ஒரு யானையை காப்பாத்திருக்கான். ராக்கதற்கும் விபீஷனை காப்பாத்திருக்கான். நமக்கும் சரணம், நம்ம காப்பாத்துறதுக்காக இருக்கிறவன் அவன். அவன் காப்பாத்தினான்னு சொல்லலே, எப்படி காப்பாத்துறான் தெரியுமா? பிராணபயம் இல்லாம காப்பாத்துறான். ஆகண்டலன் மகனாகிய அவரை பேரியதோ தேவேந்திரன் மகன் அப்படிங்கிற ஒரு கர்வத்துல ஜெயந்தன் பேர் அவனுக்கு. அவன் காரமா வந்து இராட்டியிடத்துல அவதாரப்பட்டான். பகவானுக்கு கோபம் வந்துருக்கு, கர்ப்பிய கில்லி அதையே அஸ்திரமா பிரயோகம் பண்றான். அந்த அஸ்திரம் அவனை பெருச்சில் ஓடித்து கடைசியில் அவன் ராமன் காலில் வந்து விழுந்தான். அந்த அஸ்திரம் அந்த காகத்தினுடைய உயிரை பறிக்க வேண்டும் அப்படின்னு தான் போச்சு. ராமன் காலில் விழுந்த உடனே நின்றுருச்சு, எதா பண்ணு தெரியல இருக்கு. ராமன் அந்த காகத்தை காப்பாற்றினான். ஆனா இங்க என்ன எழுதுறார், கண்ணழிவே செய்த காகுத்தனே. அந்த காகத்துக்கு ஒரு கண் இல்லாம பண்ணான் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினான். ஒண்ணுமில்ல, ராணனுக்கு ஆபத்து, நீ உயிரை விடுறியா வேற ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு என் பெருமான் கேட்கிறான். இந்த அஸ்திரத்துக்கு ஏதாவது நீ கொடுத்தாகணும். நான் வேடிக்கையா சொன்னேன், ஒரு சுவாமிக்கு சுகர் பேஷண்டவர் ஜாஸ்தியா போச்சு, கட்ட விரல்ல ஒரு சின்ன கட்டி வந்தது, சர்ஜரி பண்ணார். கடந்த டாக்டர் சொன்னார், சுவாமி இவரால் சர்வைவர் ஓரம்னு சொன்னா தட் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ், இந்த கட்ட விரல எடுத்தாகணும் அப்படின்னா
அவர் என்ன சொன்னார், ஒரு கட்டவர்கள் தானே போனா போயிட்டு போகுது, ஜீவந்தம் தான் போறோம் அப்படின்னார். அது மாதிரி இந்த காரம் என்ன பண்ணிட்டு இந்த பிராணதோஷியோடு இருந்தா போறோம், ஒரு கண்ணு இருந்தா போறேன் நான் பாத்துக்கிறேன். ஆகையினால தன்னுடைய காணை கண் இருக்காத தானே கொடுத்தான், கண்ணடிவே செய்த பகுத்தனே. ஒரு பழமொழி சொல்லுவா, ரொம்ப பெருசா வர்றது. அது எம்பெருமான் அனுகிரகம் இருந்ததுன்னா சாதாரணமா போயிடும். ஆகையினாலே சரணாகதி பண்ணினோம்னா பிராரப்தம்னு நம்ம நினைச்சிருந்தோம் இல்லையா, வினைப்பயன் அனுபவித்தே தீரணும்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்காரு இல்லையா. இந்த பிராரப்தம் கூட வாழ்கொண்டு அறுப்பதை முள்கொண்டு கீருமா போலே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை உரை எழுதினார். முதல்ல இந்த உரையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வடிப்பாக்கம்ன்ற ஒரு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லிட்டு இருக்க, ஒரு சுவாமி தினமும் வந்தார். ஒரு தடவை அந்த சுவாமி வரல, மறுநாள் வந்தார். என்ன சுவாமி நேற்றையே வரல அப்படின்னார். காலில் ஒரு கட்டி இருந்தது, டாக்டர்கிட்ட போயிருந்தேன், நாளைக்கு வாங்க அந்த சர்ஜரியை பண்ணி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். நான் ஆஃபீஸுக்கு வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு வந்தேன், வழியில் ஒரு வேலுகாத்தான் முள்ளு இருந்தது எனக்கு தெரியல. அந்த முள்ளு என்ன பண்ணுச்சுன்னா எங்கே கட்டி இருந்தோ அங்கே கீறி எடுத்துரு. ஆற்றுக்கு வந்து பார்த்தேன், அதுலேருந்து அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்தது. துணி எடுத்தேன்னா அமைக்க தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் துணியை நினச்சி தேஞ்சான நினச்சி போட்டேன், அது ஆறு ஆறுன்னு போகிறது இன்னைக்கு கதைக்கு வந்திருக்கேன்டார். 1000 ரூபா கொடுத்து டாக்டர்கிட்ட போயிட்டு சர்ஜரி பண்ண வேண்டிய அந்த கட்டி இவர் தினமும் ராமாயணம் கேட்டதுன்ற விலையில் சர்ஜரிக்கு போகாமல் ரூபாய் செலவு இல்லாமல் அந்த கட்டியில் இருக்கிற மொத்த அழுக்கை எடுத்து குணப்படுத்துன்னு சொன்னா வாழ் கொண்டு அறுப்பதை முழுகொண்டு கீருமா போலே. எம்பெருமான் நிச்சயமா காப்பாற்றலாம், சந்தேகமே கிடையாது. நம்ம பிரார்த்தம்னு சொன்னா கூட எம்பெருமான பிரார்த்திக்கணும். அதுதான் சொல்ற சுவாமி தேசியன், ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உன்னை விட்ட வேற கதி கிடையாது, நீ தான் காப்பாத்தி ஆகணும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மலாத காதல் நோயாளன்போல் மாயத்தால் மீளா துயர்களினும் வித்துவ கோட்ட அம்மா நீ ஆளாக உனதருளே பார்ப்பனடியேனே. மருத்துவர் சத்திர சிகிச்சை பண்றார், ஒரு கத்தியை வச்சிருந்தானே அறுக்கிறா, வாழால் அறுத்து. அது மாத்திரம் இல்லை, இந்த இடம் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக அந்த இடத்துல தீஞ்சு போக முடியா பண்றான். துடினும் மருத்துவன்பால் கையெல்லாம் போட்ட பிற்பாரு, டாக்டர் சார் நான் படிச்சுடுவனா அப்படின்னு அவரை தான் கேட்கிறோம். இந்த மனுஷன் தானே கத்தி எடுத்து அறுத்தார் அப்படின்னு கோபிச்சுக்கிறோமா இல்லையே. மருத்துவன்பால் மாலாத காதல் நோயால் அன்போல் மாதிரி வாழ்க்கையில மீளாக துயர்தறினும் எத்தனை சிரமங்கள் கொடுத்தாலும் என் அப்பனே ராமா நீதான் இந்த சிரமத்திலேருந்து என்னை காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் ரெண்டாவது உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும். நான் சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமாடாப்பா, நான் நல்லா இருந்ததா உனக்கு கைங்கரியம் பண்ண முடியும். உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்க. அதனால மனசையும் சரீரத்தையும் நன்னா வச்சிருந்தேனா உனக்கு நான் கைங்கரியம் பண்ண முடியும். அதனால உனக்கு அடிமை, நான் உனக்கு தொண்டு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சோம்னா அருக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சல் என்று அருள் கொடுப்பன். யாரா இருந்தாலும் சரி, இவன் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கிறது ராமன் கிட்ட கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் நீ கவலைப்படாதே, அஞ்சல் என்று அருள் கொடுப்பான், பயப்படாதடா, நான் இருக்கிறவள் உனக்கு ஒரு சிரமம் வராது.
என்று அஞ்சல் என்று அருளோடு யாரவன் இருதாகன் போதும் ருக்வானும் ருக்குன வேதம் வேதம் மொழியது எழில் மொழிவர் நினைவினாலும் ஸ்மிருதின்னு சொல்ற மொழியோ இந்த ஸ்மிருதி அப்படிங்கிற வடமொழி சொல்ல நல்ல தமிழ சுவாமி தேசிகன் நினைவினாலும் அப்படின்னு எழுதுறார். தமிழ் வடமொழி ரெண்டுமே தேசிகன மாதிரி கையாண்டவா யாரும் கிடையாது, அன்கம்பேரபிள். அந்த வார்த்தைகள் அவர் போட்டா அவர் போட்டது தான், அதெல்லாம் தொடர்ந்து ஸ்மிருதியே நினைவுன்னு எழுதுறார். இவை அறிவார் செயலுடன் இதை அனுஷ்டானத்திலே வைத்துக் கொண்டிருந்த நம் ஆச்சாரிய சாரபோமர்கள் அவர்களுடைய எண்ணம் அதோடு மாத்திரமல்ல என் நிகழ்வினாலும் எனக்கே இதில் சம்மதம் உண்டு. சரணாகத வத்சலன் ராமன் அவன் காப்பாற்றுவான் என்று எனக்கே இதிலே நம்பிக்கை உண்டு. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும்னா அடியனுக்கு நம்பிக்கை மிக மிக அதிகம். கீழே விழுந்து இடுப்பில் எலும்பு ஒடிஞ்சு சர்ஜரிக்கு போன பிற்பாடு 100,000 ரூபாய் செலவாக வேண்டியதை 20,000 ரூபாயிலேயே முடித்து வாக்கர் இல்லாமையே நான் நடக்க முடியா பண்ணவன் என் ராமன் தான். அதே மாதிரி அக்டோபர் மாதம் 1 fine day திடீர்னு ஸ்ட்ரோக் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உடனே ஐசியில் போய் ஐசியில் அட்மிட் பண்ணி 24 hours சரியாக போச்சு. அடுத்து 15 நாள் உபன்யாசத்துக்கு போகிறேன், டாக்டர் கோச்சுக்கிறார் என்ன ஹார்ட் அட்டாக் வந்தது என்ன எல்லாம் ஒன்றுமில்ல அவன் பார்த்துக்கிறான். என்ன செய்வினாலும் நான் ராமாயணம் சொல்கிறது ஒத்துக்கிற காரணமே எனக்கு ரக்ஷகன் அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது. நான் தனியாக இருக்கேன், யாரும் கிடையாது. எல்லா பாபா வேலையை பார்த்துட்டுருக்கா. என்னை காப்பாற்றுறவன் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரை ராமன் தான். ஆகையான இந்த ராமன் இருக்கானே இவை அறிவார் செயலுடன் என்னும் நெருக்காத நிர்திரம் விரதம் எனக்கு ஒன்று என்று அவன் என்ன சொல்றான், கவலைப்படாத எல்லாரும் விரதம் இருக்க மாதிரி நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன். என்னையே எல்லாம் யார் நினைக்கிறோம் அவனை காப்பாற்றுறதுதான் எனது விரதம் என்பதுமான சொல்றான். நீங்க எல்லாம் ஏகாதசி விரதம் இருக்குங்கோ அந்த மாதிரி விரதம் இருக்கேனே நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன் நான் எம்பெருமான். என்னடா அப்பா அதுன்னா என்ன சரணாகதி பண்ணா அவனை காப்பாற்றியே தீருமே. அதனால எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் காப்பாற்றுவார் என்பதிலே எந்த விதமான இரண்டாவது எண்ணமும் கிடையாது. சரணாகதியை பற்றி 120 ஸ்லோகம் இருக்கு, அதை பூரா சொல்றதுதான் 15 நாள் சரணாகதிக்கு மாத்திரம். அதனுடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அது, ஒரு 10 ஸ்லோகம் மாத்திரம் பார்க்க போறோம். சகேக புருஷஸ்ரேஷ்டா பரமாத்மா சனாதன யஸ்மாத் பிரம்மா தத சர்வம் தம்மாஸ்ரித்ய வை முச்சதே. யாரை சரணாகதி பண்றது, யாரிடத்துல சரணாகதி பண்றது அப்படின்னு கேள்வியை கேட்டான். தயேக புருஷா இந்த உலகத்துல அவன் ஒருத்தான் தான் புருஷன். தயேகா ஏகோவை நாராயணஹா நாராயணா பிரம்மா ஜாயதே நாராயணாதிருத்ரோ ஜாயதே மனசர்வேந்திரியா நிச்சா எல்லாம் அவங்கிட்டேருந்து தான் வரும். அதனால் ஏகா புருஷா அவன் ஒருத்தன்தான் புருஷா சிரேஷ்டா புருஷர்களிலேயே சிரேஷ்டனாக இருப்பவன் அவன் ஒருவன் தான், அவன்தான் பரமாத்மா. ஏற்கனவே அப்படி என் சொல்லியிருக்கேன், பரமாத்மான்னு சொன்னால் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இவர்களோடு கூட தனிப்பட்ட 5 குணங்கள் அவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. காரணமாக இருப்பவன் அவன், சுவாமியாக இருப்பவன் அவன், நியமிப்பவன் அவன், நம்மிடத்திலே வாத்சல்யம் காட்டுபவன் அவன், நம்மை சர்வதா காப்பாற்றுபவன் அவன். 5 குணம் அவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆகையினாலே அவன் பரமாத்மா.
பிரம்மருத்ராதிகள் எல்லாம் அவனது ஆணைப்படிதான் செயல்படுகிறார்கள். நம்ம அதுவாக ஒரு ஆச்சரியமான பாசுரம் பண்ணியிருக்கார். உயர்வர் உயர்நாளம் உடையவன் ஜவன் அவன், மயர் வர மதிநாளம் அருளினன் ஜவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபர் ஏவன் அவன், துயரரு சுடகரே துருதேதன் மனனே. ஆச்சரியமான பாசுரம் திருவாய் மொழியில முதல் பாசுரம். இந்த திருவாய் மொழியுடைய சாரம் பூரா இந்த முதல் பாசுரத்தில் இருக்கு. பகத ஆண்டவன் திருவஞ்சிரபுரத்தில் எழுதியிருக்கிச்சு. இந்த பாசுரத்தை விசாரிச்சாச்சு, என்ன தமிழ் புலவரே என்ன சொல்றீங்க அப்படின்னா, அதையனே நான் தமிழ் புலவன் இல்லையே, சாதாரணமானவன், அதெல்லாம் எல்லாம் தெரியும், என்ன சொல்லியிருந்தான், நலம் உடையவன் ஒருவன், உயர்நலம் உடையவன் ஒருவன், உயர்வர உயர்நலம் உடையவன் ஒருவன், நலம் உடையவன் ருத்ரன், உயர்நலம் உடையவன் பிரம்மா, உயர்வர உயர்நலம் உடையவன் எம்பெருமான் செய்யப்படியான நாராயணன். இது ஒரு அர்த்தம். நலமுடையவன் அங்கே வைகுண்டத்திலே இருக்கின்றானே சுயப்பதியான நாராயணன், அவன் வைகுண்டத்திலேயே இருந்தா அவனுடைய சௌலபிய சௌசீல்யாதி குணங்கள் நாம் அனுபவிக்க முடியாது இல்லையா. அதனால இந்த வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி வரான். ராவணாவரா எந்திரமான் கண்ணனா இருந்துட்டான், அவதாரம் இருக்கிறான் இல்லையோ, அது உயர் நலம் உடையது. முதல் நலமுடையது வைகுண்டம், உயர் நலமுடையது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அதுக்கப்புறம் கேட்டார், உயர்வர உயர் நலம் எது தெரியுமா? தமருகந்தது ஒவ்வொருவம் அவ்வொருவம் தானே, தமருகந்தது எப்பேர் அப்பேர் மற்று. நாம இருக்கிற இடத்துல நாம ஆராதனம் பண்ற நிலையில இருக்கிற அர்ச்சையில இருக்கிற பெருமான் இருக்கான் இல்லையா, அவன்தான் உயர்வர உயர்நலம் உடையவன். நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள், சாரங்கிராமத்தில் இருக்கிற பெருமாள், நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாள், வைகுண்டத்தில் இருக்கிறவன் தான் நம்ம ஊர்லயும் இருக்கான். இந்த விசுவாசம் நமக்கு வரணும். ஏன்னா அவன் தான் பரமாத்மா. அதெல்லாம் ஆராதனை பண்ணச்சே பிரார்த்திக்கிறோம், நீ அங்கேயிருந்து இங்கே எழுந்தருணும், கூர்மாதி திவ்ய லோகம் பதனமணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதி பீட்டம் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி அங்க இருக்கிற நீ நான் ஆராதனை பண்ற வரையில் இங்கே இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். அவன் அவன் தான் பரமாத்மா. எத்தனை நாளைக்குன்னு கேட்டான், சனாதனகா பரமாத்மா, கால தத்துவத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவன், நிலையாக இருப்பவன், அப்படிப்பட்ட சாட்சால் சர்வேஸ்வரன் தான். யஸ்மாத் பிரம்மா, அவனிடத்திலிருந்தான் பிரம்மா உண்டானான். நான்முகனை நாராயணன் வடைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். நான்முகன் திரு வந்தாரி திருமதிகார் வருது, எல்லா அனுபவிச்சிருக்கான், அவன் தான் பகவான். அதனால பிரம்மா அவங்கிட்ட இருந்தவன் தான். ஆக்கு மாறு அயனை ஈதி, உலகத்தை படை என்று பிரம்மாவுக்கு உத்தரவு போட்டா பிரம்மா படைக்கிறார். தம் ஆசிரியவை முச்சதே, அவனை ஆசிரித்து நாம் வாழ்க்கையில துன்பத்திலிருந்து விடுபடுகிறோம். ஆகவே அவனைத்தான் ஆசிரிக்க வேண்டும், அவனைத்தான் நாம் சரணமடைய வேண்டும். அதுக்கு அடுத்து வலியுறுத்துறார், நான்யம் தேவ முபாசீதா, மற்றுமோ தெய்வம் உண்டே மதியில்லா மானிடங்கால், உற்றபோதன்று நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றமேல் ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வம் இல்லை, கற்றினம் மெத்தயந்தை கருளினை மணிமினீரே, உடையதமாகிய நின்றார் புத்தொடு சமணம் எல்லாம் கலையர கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதாம், தலையறு பொண்டும் சத்தியம் கண்ணினையா சிறையினால் இங்கே கற்ற தேவரே தேவனாவான்.
கற்பால் நாம வீரனை அல்லாது மற்றும் கற்பரோ பொற்பாக முதலாம் உள்ளெரும்பாது ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராதரமுற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனால் பெற்ற நாட்டுனே பெருமான் இருக்கானே சுயப்பதியான சர்வேஸ்வரன். அவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷ்ணோகோ பரமகாரணாத்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற காரணத்தினால அவனை நாம சரணாகதி பண்ணணும். சுவாமி தேசிகன் மும்மணி கோவையில ஆச்சரியமா சாதிச்சா நாரணன் நீயே காரணன் நாதலின் நானும் நீயே என்னில் உரைதலின் தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் தந்தையும் நீயே முந்து நின்றளித்தலின். என்ன அனுபவம்! இந்த பாத்திரங்கள்லாம் சேவிச்சு 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 கண்ணில் ஜலம் விட்டு அழுதம்னா என் அப்பா பிரத்யமா எதிரே வந்து நிற்பான். ஏண்டா ஏன் கவலைப்படுற, நான் இருக்கச்சே நீ கவலைப்படாது. என்ன அர்த்தம் தெரியுமா? மா சுசகான்னு சொன்னான் அங்கிலியில எல்லாத்தையும் விட்டுரு, என சரணாகதி பண்ணிடுது, சர்வ தர்மான் பரித்தியஜே மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசகா. கவலைப்படாதேன்னா எம்பெருமான் கவலைப்படாதேன்னு சொன்னான்னு எல்லாரும் சொல்லிட்டுருக்கா. நான் சொன்னேன், அவன் ஏன் சொன்னான் தெரியுமா? எப்போ பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டியோ கவலைப்பட வேண்டியவன் நான் தானடா. நீ ஏண்டா கவலைப்படுற, என்ன நம்பி சரணாகதி பண்ணி எங்கிட்ட நீ ஒப்படைச்சிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ பொறுப்பு யாருக்கு அதிகம்? உனக்கு இல்லை, எனக்கு தான். அதையினால அந்த பகவான் இருக்கானே அவன் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கான். மீது எல்லா தெய்வமும் மாயைக்கு உட்பட்டவர்கள். மாயாமுத்தத்து காமோவை, இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இதுக்கு மாயைன்னு ஒரு பேர் உண்டு. பஞ்சபூதங்கள், ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து புலன்கள், புலன் அறிவுகள், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் சேர்ந்த தொகுதி இருக்கும் இல்லையோ, அதுக்கு பிரகிருதின்னு பேர். இந்த பிரகிருதியிலேருந்து வெளியில வரணும்னு சொன்னா நான் வெளியில கொண்டு வரத்துக்கு ஒருத்தன்தான். அவ யாரு அப்படின்னா சாட்சாத் நாராயணனே. மற்றவர்கள் எல்லாம் மாயைக்கு உட்பட்டவர்கள். கிருஷ்ணாவதாரத்துல பாக்குறோம், பிரம்மா மோகம் அடைகிறான், பரமேஸ்வரன் மோகமடைகிறான். இவாறெல்லாம் மாயைக்கு உட்பட்டு மோகம் அடைகிறார்கள். மாயினால் பாதிக்கப்படாதவர் என் அப்பன் ஒருத்தன்தான். ஆகையினாலே சரணாகதி பண்றதுன்னு சொன்னா எம்பெருமான் நாராயணத்துலதான் சரணாகதி பண்ணதே தவிர வேற யாருக்கிட்டையும் பண்ணக்கூடாது. அந்நதே ஞான கர்மாபியாம், ஞான யோகத்தினால மோட்சம் அடைய முடியுமா? ஞான யோகம்ன்றது மிகப்பெரிய பயிற்சி. ஞானத்தினாலதான் மோட்சம்னு தெளிவா சொன்ன கபிலர்லாம் சொன்னார். ஞானம்னா என்ன? பெரிய ஆராய்ச்சி. எல்லாரும் ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு இருக்கா, ஒன்னும் இல்லை, சாதாரண விஷயம் தான். பயம் காமிச்சுட்டு இருக்கா நம்மள. உலக அறிவுன்னு ஒண்ணு, உண்மை அறிவுன்னு ஒண்ணு. உலக அறிவை வைத்துக் கொண்டு உண்மை அறிவை எவன் தேடுகிறானோ அவன் ஞானி. உலக அறிவு என்ன? இந்த உலகத்துல யார் யாரோட பழகினாலும் எதையாவது எதிர்பார்த்துத்தான் பழகுகிறானே தவிர யாரும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் பழகுவது என்பது கிடையவே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால உற்றார் உறவினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவெல்லாம் நமக்கு துணை வர மாட்டார்கள். அதனால இந்த ஞானம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அவ்வளவு சீக்கிரம் வராது. சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார்,
பேரை வந்து காலை கட்டிக்கிறான், சீப்போன்னு சொல்லுவாரா, பேரன் வந்திருக்கான் அப்படின்னு வர இல்லையா, அதுதான் மாயை. இந்த மாயையிலேருந்து வெளிப்படணும்னா ஞானத்தை பெறணும்னா முடியாது காரியம். அடுத்தது கர்மயோகம். கர்மயோகம் நம்மால பண்ண முடியாது. செயலை செய்து விட்டு பயனை பற்றி கவலைப்படாமல் இரு. அப்படி அப்படியே உபன்யாசம் சுவாமி என்ன பண்ணார், கீதை உபன்யாசம். கீதை உபன்யாசம் முடிஞ்ச உடனே சம்பாவனை பண்ணார். சம்பாவனை கவரையை பிரித்து இந்த கவரில் எவ்வளோ கொடுப்பா இருக்குன்னு எண்ணி பார்க்கிறார். கர்மன்யே அதிகாரத்தே மாபலேசு கதாச்சனா, கர்மாவை பண்ணுறதுக்கு தான் நமக்கு யோகிதை இருக்கு, பலனை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு மேடையில் 9:25 பேசியிருக்கார். 9:40 ஆற்றுக்கு போனால் கவலை பிரித்து ரூபாயை ஏற்றுறார். நாம் அவ்வளோதான். ஆகினால் நம்மால் கர்மயோகம்னு அழகாக சொல்லிட்டுருக்கலாம். ஆனால் இந்த கர்மயோகத்தை இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், அப்ளிகேஷன் போடுற மாதிரி வேலைக்கு அதை ஒரு எழுதுறோம். ஐ ஷால் டிஸ்சார்ஜ் தி டியூட்டி என்ட்ரஸ்டட் டு மீ, அதான் கர்மயோகம். எனக்கென்று விதிக்கப்பட்ட வேலையை நான் செய்வேன். அதுக்கப்புறம் டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் எழுதுறோம் இல்லையா, அதுதான் விகர்மா. தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் நல்லா பண்ணுறது. கடைசியில் அகர்மா அதிலே இருக்கு. And to the best satisfaction of my superior, I mean, the superior and the word is there, it is to be underlined. Superior and the word is there, I think it's a good word, it's a good word. I think it's a good word. I'm going to say that 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 இந்த பணிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா பகவான் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறான், அவன் உகக்க வேண்டும், அவனுக்காகத்தான் செய்கிறேன். இந்த தயனுடைய பயனை பற்றி எனக்கு கவலை இல்லை. காயேன வாச்சா மனசேந்திரியேவா புத்தியாத்மனா வா பிரகதேகே சுபாவாத்து கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சமர்ப்பயாமி. அவனுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் கர்ம யோகம். அழகாக உபன்யாசம் பண்ணலாம், நடக்க முடியுமா? கர்ம யோகம் முடியாது. சரி, பக்தி யோகம் முடியுமான்னா, ஆழ்வார்களுக்கெல்லாம் இருந்த பக்தி நமக்கு இருக்குமா? ஒன்றும் சோறு பரவும் தீர்த்தம் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனன் பெருமான் ஆழ்வார் சொன்னார். நம்மள முடியுமா? ஆழ்வார்களுடைய பக்தி நமக்கு வரப்போறது இல்லை, அதனால பக்தி யோகமும் முடியாது. என்ன பண்றதுன்னு கேட்டார். தஸ்மாத் இந்த மூணும் நமக்கு முடியாது, ஞான யோகம் முடியாது, கர்மயோகம் முடியாது, பக்தி யோகம் முடியாது. ஆகையினால் தான் நம்ம போல இருக்கிறவாளுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னன்னா, எம்பெருமானை சரணாகிதி பண்ணுவது. தமேவ சரணம் பிரஜேத்து, அவனை சரணாகிதி பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும்? சர்வ தர்மான் பரித்தியஜ தமேவ சரணம் பிரஜேத்தா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவனே சரணாகிதி பண்ணணும். ஒரு திருஷ்டாந்தமான கதை உண்டு. நாரதர் சதா சர்வகாலமும் பகவான் நாமாவியை சொல்லிருக்கவர், பக்தியில ரொம்ப சிறந்தவர், பக்திக்கு சூத்திரம் வகுத்தவர். இந்த நாரதர் இங்கிருந்து வைகுண்டத்துக்கு போனார். எம்பெருமான் வைகுண்டத்தில் இருக்கிற திரேபயான நாராயணன் லேசா சிரிச்சார். சுவாமி தேவர் சிரிக்கிறீரே என்னத்துக்கு அப்படின்னு நாரதர் கேட்டார். பூலோகத்தில் ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனை நினைச்சு நான் சிரித்தேன், அவனை மாதிரி ஒரு பக்தி உள்ளதை நான் பார்க்கல அப்படின்னான் பகவான். என்ன அநியாயமா இருக்கே, நான் தினமும் சதா சொல்றதாலும் பேரை சொல்லிட்டு இருக்கேன், அது பூலோகத்தில் யாரோ இருக்கான்னு சொன்னேதா. ஒன்று பண்ண, நான் இருந்தா இந்த கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு விவசாயி இருப்பான், அவனை பார்த்துட்டு வாயன் அப்படின்னு அனுப்பினார்.
விவசாயி வீட்டுக்கு போறாரா, இம்மால போய் நிக்கிறார் நாரதர் பாவம். 5 மணிக்கு அவன் கலப்பை எடுத்துன்னு கிளம்புறான் கழனிக்கு. கிளம்பிய நாராயணா, என்னமோப்பா பொண்ணு நம்பிதான் கழனிக்கு போறேன், அவ்வளவுதான். கழனிக்கு போயிட்டான், வேலையெல்லாம் பண்ணிட்டு திரும்பி சாப்பிட வரச்சே, என்னமோப்பா நாராயணா நீ இந்த சாதம் சாப்பிடணும்னு அனுகிரகம் பண்ணிருக்கே சாப்பிட்றேன் அப்படின்னா. 2 தடவையாச்சு. என்ன முடிஞ்சு படுக்க போதே நாராயணா, ராத்திரி போதும் நல்ல போதா போகட்டும்டா அப்படின்னா 3 தடவை சொல்லிட்டான். இங்கே 4 தடவை, 3 தடவை தானே சொன்னா அவன் பேர என்ன கூட வசந்தவன் சொல்லுவீது, இது என்ன நியாயம் அப்படின்னு நாரதர் கேட்டார். அப்படியா ஒரு காரியம் பண்ணலாமே அப்படின்னா, ஒரு தங்க கிண்ணம் வந்தது. இந்த தங்க கிண்ணத்தை நிறைய எண்ணெயை கொடுத்து நாரதா செல்லுவோம் நினைச்சாரு இல்லையா, இந்த எண்ணெய் கிண்ணம் இருக்கொல்லியோ இந்த கையில வச்சுட்டு உலகத்தை சுற்றிட்டு வா, நீதான் எப்போ என் பேரை சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா, என் பேரை சொல்லிட்டே சுற்றி வாயேன் அப்படின்னார். நாரதர் எண்ணெய் கிண்ணத்தை கையில எடுத்துட்டார். அவர் எண்ணம் எல்லாம் எண்ணெய் கிண்ணத்திலே இருக்கும், என்ன தளம்புமா வழியுமா என்ன பண்றது அசையாம போகணுமே அப்படின்னு உலகம் சுத்தி வந்தார். எம்பெருமான் இருந்தா சுத்தி வந்துட்டார். ஆமா, எத்தனை தடவை என் பேரை சொன்னேன், நீ இதுதான் அநியாயமா இருக்கேன், என்ன தளமாம வரணும்னு நான் பட்ட பாரு எனக்கு தான் தெரியும், உன் பேரை சொல்றதாவது கேவலம் இந்த எண்ணெயை ஜாகிரதையா கொண்டு வரத்தையே என்னை மறந்துட்டியே, அவன் குடும்பத்தை வச்சுட்டு இருக்கான்டா, இந்த குடும்பத்தை காப்பாத்துறான்டா, காத்தால எழுந்திருக்கே என்ன நினைக்கிறான், சாப்பிடச்சே என்ன நினைக்கிறான், தூங்கச்சே என்ன நினைக்கிறான், இப்பவும் என் நினைவு அவனுக்கு இருக்கு. ஆகையினாலே பகவான் நாம அவர் சொல்லி அவனை சரணாகதி பண்றதுக்கு லௌகீகனால முடியும், சாதாரண ஒரு விவசாயம் பண்ண முடியும், நம்ம அதான் பண்ண முடியும். அது யாருமே எழுதின ஒரு நாளைக்கு 4 தடவை பகவான் நாம சொல்லுங்கோ போடும் அப்படின்னு எழுதின. கார்த்தால எழுந்து தீர்த்தா மாடுறமோ இல்லையோ, தீர்த்தா மாடச்சே 1 தடவை சொல்லுங்க. ஏதாவது டிஃபனை சாப்பிட்டு ஒரு சாதம் சாப்பிட்டதானே ஆபீஸுக்கு போறோம், சாப்பிடச்சே 1 தடவை சொல்லுங்க. ஆபீஸுக்கு கிளம்புறேன் இல்லையா, ஆத்த விட்டு கிளம்பச்சே 1 தடவை சொல்லுங்க. ஆபீஸுக்கு போங்க, உங்க வேலையெல்லாம் பாருங்க, ராத்திரி வந்து சாப்பிட்டு படுக்க ஓகே 1 தடவை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை அவன் பேரை சொல்லுவோம், நிச்சயமா அவன் காப்பாற்றுவான். இது சரணாகதிக்கு எளிய வழி. அதனால சரணாகதி பண்ணணும்னா அவளைதான் சரணம் அடையணும். பகவந்தம் வாசுதேவம் பரானந்த விபூதிதம், உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் எல்லாவற்றிற்கும் விபூதின பெருமைன்னு அர்த்தம். விபூதின்னா கோல கொடுக்கறோம் இல்லையா, விபூதின்னா பெருமை. நான் வேடிக்கையா பேசினேன், விபூதியும் லிங்கமும் நாராயணனுக்கு தான், லிங்கம்னா அடையாளம். சிவபெருமானுக்கு கைகாலெல்லாம் கிடையாது இல்லையா, ஒரே இது லிங்கம் தானே, இங்க லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். கை காது கண்ணு மூக்கெல்லாம் பார்க்கணும்னா இவன் அடுத்த பார்க்கணும். லிங்கமும் விபூதினா பெருமையும் இவனுக்கே சொந்தம், அதனாலதான் பரமேஸ்வரன் வந்தாரு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவனை தான் சரணாகதி பண்ணணும். அந்நே சர்வம் பரித்தேஜ, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். என் உபன்யாசம் கேட்கிறதா அந்த சுலபமான வழி தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாளைக்கு 1-4 தடவை நீ தண்டாப்பா எனக்கு கதி அப்படின்னு அவனை சரணாகதி பண்ணணும்னா அவன் நிச்சயமா சரணாகத வத்சலன் காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வரணும். ஆகவே நாம் எல்லாரும் ராமனை நம்புவோம், ராமனிடத்திலே சரணாகதி பண்ணுவோம். கலியுகத்தில் நம்மால் பண்ணக்கூடியது சரணாகதி ஒன்று தான். ஆகையினால இந்த சரணாகதியை மேலும் தொடர்ந்து நாளைக்கு பண்ண போகிறோம். இது அடியனுடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட், சரணாகதி மாத்திரம் 10 நாள் உபன்யாசம். காரணம் என்னன்னா ராமாயண சாரமே இதுதான். ராமாயணம் கேட்டவா சரணாகதியே நன்னா புரிஞ்சுக்கணும். சரணாகதினா பரநியாசம்னா பயம் காமிச்சுட்டு இருக்க இல்லையா, கிடையாது. எல்லாத்தையும் ராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் தான் நம்ம காப்பாற்றுறவன் அப்படின்ற பரிபூர்ணமான விசுவாசத்தோடு
நமக்கு ஒரு யோக்கியதையும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு என்னையும் என் உயிரையும் காப்பாற்றும் பொறுப்பு ராமனுடையவே என்று நாம் எல்லாரும் மனசுல அந்த விரதத்தை போண்டு இந்த சரணாகதியை கேட்கிறவா அத்தனை பேரும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால சோகம் தவிர்ந்து வாழ்க்கையிலே துன்பத்தையே பார்க்காம எல்லா இன்பங்களையும் பெற்று சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு அடியனுடைய ராமாயண சரணாகதி உபன்யாசம் பயன்படணும் அப்படின்னு ராகவனை பிரார்த்திச்சுண்டு மேலும் தொடரும்.